AK-58 இந்த அப்டேட்டுக்காக காத்து கிடக்கக்கூடிய பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு ஆர்ப்பரிப்போடு வெயிட் பண்ணி அனைத்து வீடியோக்களையும் பார்த்து கொண்டிருக்கிற ரசிகர்களுக்கு நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, AK-58 அப்டேட்டுங்கிறதோ தலை 58 அப்டேட்டுங்கிறதோ கிடையவே கிடையாது. அப்படி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி யார் வீடியோ போட்டாலும் அது வந்து இப்போதைக்கு பொய்யான தகவல் தான். ஏன்னா கடந்த 3 மாதங்களாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு சேனல்ஸ்காரங்களும் டெய்லி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. சில சேனல்ஸ் தான் வந்து உண்மையிலேயே வரக்கூடிய தகவல்கள் மட்டும் எடுத்து போடுறாங்க, அல்லது நம்பத்தகுந்த ஒரு தகவல் வந்துச்சுன்னா அதை வந்து அப்லோட் பண்ணுறாங்க. மிச்ச எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்டேட் அப்டேட்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை, அவங்களுக்கு தோன்ற க்ரியேட்டிவாக தோன்ற விஷயத்தை அப்டேட்டாக போட்டுருக்காங்க. திடீர்னு பார்த்தா கதை முடியாயிடுச்சுன்றாங்க, திடீர்னு பார்த்தா கேரக்டர் முடியாயிடுச்சுன்றாங்க, அதாவது தலையோட கேரக்டரே முடியாயிடுச்சுன்றாங்க. இவங்க தான் போய் பார்த்தாங்களாம், இல்லை கதை எழுதுனாங்களான்னு தெரில, கதை எழுதுனாங்களா இல்லை கதை எழுதும்போது டிஸ்கஷனில் இருந்தாங்களான்னு தெரில, தலையோட கேரக்டர் இதுதான் சொல்லி யூடியூப் சேனல் நடத்துகிற ஒருத்தருக்கு தெரியுது. சேட்டலைட் சேனல்ஸுக்கே தெரியலையா? அவங்க வந்து ப்ராப்பராக கூப்பிட்டு வந்து சொல்லுவாங்க. யூடியூப் சேனல்ஸ்லையும் சில சேனல்ஸ் இருக்குது, இந்தியா கிளிப்ஸ் இந்த மணிக்கு வந்து கொஞ்சம் வியூவர்ஸ் அதிகமாக உள்ள பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் வந்து இருக்குது. இவங்கெல்லாம் வந்து அவங்களே இன்வைட் பண்ணி சொல்லுவாங்க நியூஸ்லாம். பட் புதுசாக வரக்கூடிய சேனல்ஸ் வந்து நிறைய பேர் வந்து தங்களோட வியூவர்ஸ் அதிகப்படுத்திருக்கக்காக தலையோட பேரை தப்பாக யூஸ் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா அதை நிறைய பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. தலையோட பேரையோ தலை படத்தையோ வந்து ஏகப்பட்ட பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை தடுக்க முடியாது இனிமேல். ஆனால் தலையின் மீது ஒரு வெறித்தனமான அன்பும் பாசமும் வைத்திருக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்கல்ல, இந்த ரசிகர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பையும் பாசத்தையும் மிஸ்யூஸ் பண்ணால் என்னன்னு சொல்ல, இது ரசிகர்களே வந்து உணரலை. அதுதான் என்னோட வருத்தம். 58 அப்டேட் 58 அப்டேட்னு சொல்லிட்டு எவ்வளோ வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணுறாங்க, நாமளும் ஒவ்வொரு வீடியோவை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு நிலையிலே வந்து உண்மையான நியூஸே கிடையாது. விண்வெளி கதை அப்படின்றாங்க, போலீஸ் கதைன்றாங்க, இல்லை தர லோக்கல் அடி, இது வார்த்தை பிரயோகம் வந்து பயந்தனா மிஞ்சவே முடியாது. தலை தர லோக்கலாக இறங்கி அடிக்கப் போகிறார் அப்படின்னு சொல்லி டைட்டில் போடுறாங்க. அதெல்லாம் எப்படி கொஞ்சம் கூட அந்த மனசாட்சியே இல்லாமல் எப்படி தான் போடுறாங்கன்னு தெரியல. அப்டேட்லாம் இந்த மாதிரி அப்டேட்லாம் அவங்களுக்கு கிடச்சி போட்டால் பரவாயில்ல, இல்லை எங்கேருந்து கிடச்சதுன்னு சொல்கிறாங்களா அது சொல்ல மாட்டாங்க. கடைசியாக ஒரு கேள்வி கேட்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் தலை என்ன கேரக்டரில் வரணும்னு ஆசைப்பட்றீங்க, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எந்த டைரக்டரோட நிறைய ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய எண்ணங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்லுவாங்க. நம்மளும் கீழே கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், டைரக்டர் சிவா, ஏஆர் முருகதாஸ், இப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்போம். யார் டைரக்டர் அப்படிங்கிறத தலை தான் முடிவு பண்ணுவார். தலை முடிவு பண்ணதுக்கப்புறமா ப்ரொஃபஷனல்லாம் அவங்களே அறிவிப்பாங்க. அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்ததுக்கப்புறமா அந்த நியூஸ் பற்றி அது பற்றி வரக்கூடிய அனைத்து தகவல்களையும் ஓரளவுக்கு நம்பலாம். ஆனால் அவரே லண்டனில் ஓய்வு எடுத்துட்டுருக்காரு. இங்கேக்குள்ளே வந்துட்டு சத்யம் தட்டில் வந்து டிக்கெட் எடுத்தாருன்னு ஒரு அப்டேட் வேறு. இதில் நம்ம மெர்சல் படத்துக்கு சத்யம் தேட்டரில் வந்து டிக்கெட் எடுத்தாரு, அது க்யூவில் நின்று டிக்கெட் எடுத்தாருன்னு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய உடமை! இதையும் வியூவர்ஸ் கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரம் பேர் பார்த்துருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் பார்த்துருக்காங்க வியூவர்ஸ். இது கொஞ்சம் கூட ரசிகர்கள் தான் வந்து யோசிச்சு பார்க்கணும், நம்மளை வந்து இவ்வளோ தூரம் முட்டாளாக்குறாங்களே. ஃபஸ்ட்டு இது வந்து ஒன்றே ஒன்று தான், தலை சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவர் வந்து என்ன சொல்கிற, அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ரசிகர்கள் அனைவரும் ஃபஸ்ட்டு அவங்க குடும்பத்தை பாருங்கள், அப்புறம் வந்து என் படத்தை பாருங்க அப்படின்னு தான் அடிக்கடி சொல்கிறாரு. அதை ஏன் சொல்கிறாரு? தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாங்க. குடும்பத்தை பார்க்க வேண்டிய நேரத்தில் குடும்பத்தை பாருங்கள், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் படத்தை பாருங்கள் அப்படிங்கிற ஒரு இதுதான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் இதுவரைக்கும் எந்த விளம்பரத்தில் நடித்ததில்லை, ஒரே ஒரு விளம்பரத்தில் நடிச்சிருக்காரு, அதுவும் சுச்சுவேஷன் ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில் நடிச்சிருக்காரு.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எந்த விளம்பரத்தில் நடிச்சது இல்லை. ஏன் அப்படின்னா அவர் ஏமாற்றவும் விரும்பலை, நம்ம ஏமாறுறதும் அவருக்கு விருப்பம் இல்லை. அவருடைய ரசிகர்களாக இருக்கு, நாம் ஏமாறுறதும் அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நாம் இப்போ எத்தனை பேர் தான் ஏமாந்துட்டு இருப்போம், எத்தனை பேர் வீடியோ பார்த்து ஏமாந்துக்கிட்டே இருப்போம் சொல்லுங்கள். வருஷம் பூரா பொய்யான தகவல் போட்டுக்கிட்டு இருக்க சேனல்ஸ் இருக்கலாம் செய்யுது. ஒரு சில நேரங்களில் நல்ல சேனல்ஸே வந்து தப்பான தகவல் வந்து போட்டுருவாங்க, அது வந்து அறியாமல் நடக்கிறது. பட் அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் வேணும்னே போடுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, டெய்லி ஒரு அப்டேட், டெய்லி ஒரு அப்டேட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன தான் அப்படி அப்டேட்டு போடுறாங்க, போய் பார்த்தாங்கன்னு தெரில, எங்கே போய் பார்க்குறாங்கன்னு புரியல. அதனால் ரசிகர்கள் தயவு செஞ்சு இந்த அப்டேட்டுங்கிற ஒரு விஷயத்தை விட்டுருங்க. அதிகாரப்பூர்வமாக தகவல் வரும்போது அவங்களே கூப்பிட்டு கண்டிப்பான முறையில் எல்லாருக்குமே வந்து சொல்லுவாங்க. அப்போது எல்லா இடத்துலையும் அந்த நியூஸ் வரும். அதுக்கப்புறமா வரக்கூடிய தகவல்கள் செல்லில் திடீர்னு ஃபோட்டோ எடுப்பாங்க, அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஃபோட்டோ எடுத்து வரும், இதெல்லாம் வந்து நம்ம நம்பலாம். பட் இப்போ வர தகவல் எதுவுமே பொய்யான தகவலாக தான் இருக்கும், அதை நம்ப வேணாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நாம் எந்த அளவுக்கு ஏமாறாமல் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சது. என்ன அப்படின்னா, நாம் வந்து அடுத்தடுத்து ஏமாந்து ஏமாந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்க போது அவங்களுக்கு வந்து வியூவர்ஸ் அதிகமாகிட்டே இருக்கா, அப்போ அவங்களுக்குள்ள வந்து அந்த ஒரு ஆசை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ நம்ம இன்னும் நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம், இப்போ எவ்வளோ பொய்யா சொன்னாலும் இவங்க நம்பிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு. அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இதை பார்க்க அவாய்ட் பண்ணுங்கள், அவங்களே குறைச்சிக்குவாங்க. இதை இந்த மாதிரியான பொய்யான தகவல் போட்டால் வியூவர்ஸ்லாம் அதிகமாக மாட்டாங்கப்பா, நமக்கு வியூவர்ஸ் வரவும் மாட்டாங்க போல் அப்படின்ட்டு அடுத்து உண்மையான தகவல்கள் தேடி போவாங்க. ஜஸ்ட் உழைக்கிறது கற்றுக்குவாங்க. சத்தியமாங்க, இது வந்து மனசுக்குள்ளே தோன்றதெல்லாம் வந்து போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக அடுத்து தேடி போவாங்க. அடுத்த அப்டேட் என்ன, எங்கேருந்து கிடைக்கும், யார்கிட்ட போனால் வாங்கலாம், இல்லை எந்த இடத்த எந்த அட்லீஸ்ட் வேற ஒரு சேனலை பார்த்தாவது அந்த உண்மையான அப்டேட்டை போடுவாங்க, அட்லீஸ்ட் பேப்பரை பார்த்தாவது படித்தாவது போடுவாங்க. சரி, நானும் உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. கிட்டத்தட்ட 8 நிமிஷம் ஆக போகுது, இதுவே வந்து உங்கள் நேரத்தை வீணடிச்சம்போது தான். பட் ஏன்னா நான் சொன்னதை கொஞ்சம் மனசில் வச்சு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஏமாந்து தலைக்கு ஒரு அவமரியாதையோ இல்லைன்னா அவருக்கு வந்து மரியாதை கிடையாது. உண்மையிலே நீங்கள் ஏமாந்தீங்கன்னா அவருக்கு மரியாதை கிடையாது. அதாவது இப்போனா நீங்கள் ஏமாந்தீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு பெருமையாக இருக்குமா, இருக்காது. இல்லை உங்கள் அம்மாவுக்கு பெருமையாக இருக்குமா, இருக்காது. அது மாதிரி தான், அதுதான் ஒரு உதாரணம் சொன்னேன். அவர் விளம்பரத்தில் நடிக்காமல் இருக்கிறதே வந்து அதுதான், ஒன்று ஏமாற்றக்கூடாதுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்புறம் ரசிகர்களும் ஏமாறக்கூடாது, அந்த நம்ம விளம்பரத்தை பார்த்து அவங்க வாங்கி ஒரு பொருளை வாங்கி ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அதனால் தயவு செஞ்சு நீங்களும் ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழன் ஏ.ஆர். முத்து.